ஹலோ வெல்கம் டு கேட் நெஸ்ட். இப்போ நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மெக்கானிக்கல் ட்ராயிங்ன்றதை பேசி பார்க்கலாம். அதாவது ஆஸ் ஏ ப்ரொஃபஷனல் நீங்கள் இண்டஸ்ட்ரிக் போக மாட்டோம், அங்கே சர்டன் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் பெயின்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக் போக மாட்டோம்ட்டு மொத்தம் டூல் டெஸ்ட் ஸ்டாண்டர்ட் டூல் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. டூல் டெஸ்ட் இன்னிக்கிட்ட வந்துருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் வந்து தெரிஞ்சிருக்கோ அந்த சாஃப்ட்வேரில் வந்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற ஒரு டயக்ராம் வந்து ஒரு பார்ட்டு டைமிஷன்ஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி அப்ளை பண்ணுறீங்க, எந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து ரீடிங்ஸை எப்படி பார்க்குறீங்க, அந்த ரீடிங்ஸ் பார்க்கும்போது வந்து எக்ஸாம்ஷன் எல்லாம் பண்ணுறது வந்து எப்படி அப்ளை பண்ணுறீங்க, அது எந்த மாதிரி ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணுறது, அந்த எவ்ரி டீட்டெயிலாக பார்ட்டாக வந்துட்டு உங்களை வந்து அந்த இன்டர்வியூ செக்ஷனில் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்டுக்கும் அவங்க வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு சேர் பண்ணுவாங்க. ஓகே, அந்த ரவுண்டில் வந்துட்டு இப்போ பண்ணுறது என்னன்னா, எப்படி நம்ம அதெல்லாம் பண்ணுறது, எப்படி ரீடிங்ஸ் பண்ணுறது, எப்படி பார்ட் ரீட் பண்ணுறது, என்ன மாதிரி வியூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இன்ஜினியரிங் வாங்கிட்டு பாஸ் பண்ணிருக்கோம். அந்த இந்த இன்ஜினியரிங்கில் வந்துட்டு நம்ம ஒரு பார்ட் எடுத்துக்கிறோம், அந்த பார்ட்டுக்கு வந்துட்டு அந்த மெட்டீரியல் எப்படி எடுத்துக்கிறாங்க, அந்த மெட்டீரியல் எப்படி சூஸ் பண்ணுறாங்க, அந்த மெட்டீரியல் வந்து டைமிஷன்ஸ் என்னென்ன இருக்குது, என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், அந்த எவ்ரி டீட்டெயில் இன்ச் டைமிஷன்ஸ் எப்படி ரிப் பண்ணணும், அந்த பார்ட்டு எப்படி வந்து செக்ஷன் கொடுத்துருக்காங்கன்ற ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். அந்த வகையில் இப்போ நம்ம இது வந்துட்டு இப்போ நம்ம பார்ட்ஸ் மூலமாக எடுத்து நம்ம நிற்கிறதுனால நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து நிறைய பார்ட்ஸ் நம்ம வந்து போட்டுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறதுனால ஐசிஜி கனெக்டிங் ராடு, அப்புறமா ஸ்க்ரூ ஜாக்கு, பெஞ்ச் வாய்ஸ், அப்புறமா அந்த மாதிரி ஒரு பார்ட்டை பார்த்துக்கணும். இப்போ அதில் வந்துட்டு நம்ம வந்து இப்போ பார்ட்டில் வந்துட்டு பேரலல் கிளாம்ப்ஸ் அப்படி பார்த்து நம்ம பார்க்குறோம். இந்த பேரலல் கிளாம்ப்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து டோட்டலாக 3 பார்ட்ஸ் வந்து இருக்கேன் இருக்குது. அது 3 பார்ட்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு வந்து பேரலல் கிளாம்ப்ஸ் வந்துட்டு எனக்கு கிளாம்ப்ஸ் க்ரூஸ் அதெல்லாம் நமக்கு வந்து போன வீடியோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும். எப்படி ட்ரா பண்ணுறது, எப்படி டைமிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, த்ரெட்டிங் எல்லாம் எப்படி பண்ணுறது, என்னமோ மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது இந்த டைமிஷன்ஸ் ஒரு பார்ட்டிங் இருக்குது, இன்னொரு இந்த பார்ட்டிங் இருக்குது, அது இதெல்லாம் எப்படி செக்ஷன் யூஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்க்குறது. இப்போ பேரலல் கிளாம்ப்ஸ் வந்துட்டு மெயின் பாட்டு வந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். மெயின் பாட்டு வந்துட்டு நமக்கு பைக் டிக்கெட் ஆட் பண்ணி இந்த ஜா ஓகேவா இது ஜாரும். அண்ட் இப்போ பேரலல் கிளாம்ப்ஸ் என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரீஃபண்ட் போயிட்டு பேரலல் கிளாம்ப்ஸ் வந்து எது டிக்கெட் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு பேரலல் கிளாம்ப்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நார்மலாக வந்து மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம், மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, டூ மெட்டீரியல் வந்து எனக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கோசரம் அது வந்து நம்ம பேரலல் கிளாம்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த டூ மெட்டீரியல் ஜாயினிங் வந்து ரூம் ஆர் பில்டிங் ஆர் எப்படினாலே இந்த பார்ட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பேரலல் கிளாம்ப்ஸ் வந்து நம்மளுக்கு ரெண்டு இண்டிகேட் ஆகுது. இதில் தான் நம்ம இமேஜ் பார்க்குறது மக்களுக்கு இவ்வளோக்கு ஆஸ் ஏ நேம்லே வந்துட்டு இருக்குது பேரலல் கிளாம்ப்ஸ். அது ஃபஸ்ட் இது எப்படி இண்டிகேட் ஆகும்னா, இந்த டிப் வந்துட்டு இருக்கிறோம் ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது தெரியுமா, இந்த ஸ்கூல் வந்துட்டு நீங்கள் போட்டிருக்கோம், இந்த ஸ்கூல் வந்து பேரலில் வந்து இண்டிகேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன், எனக்கு வந்து இப்போ பாட்டுக்கு ஒன்று எப்படி தெரியுமா, இந்த பாட்டுக்கு சார்ன் வச்சுக்கணும், ரெண்டு பாட்டு இப்படி இண்டிகேட் ஆகிருக்கு, ஒரு ஸ்க்ரூ வந்து எனக்கு இப்படி தான் இண்டிகேட் ஆகிருக்கும், இந்த பாட்டு வந்து இப்படி இண்டிகேட் ஆகிருக்கும், இன்னொரு ஸ்க்ரூ வந்து எனக்கு இப்படி தான் இண்டிகேட் ஆகிருக்கும், இப்படி தான் வந்து ஹோல்டிங் ஒன் பாட்டு இருக்கும். இதே நடுவில் சென்டரில் இருக்கிறோமே இந்த பாட்டில் வந்துட்டு எனக்கு இதில் வந்துட்டு எனக்கு வந்து மெட்டீரியல் தான் நான் ஹோல்ட் பண்ணுறது, இல்லை பார்ட்ஸ் தான் ஹோல்ட் பண்ணுறது, இதெல்லாம் அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? அந்த இது இன்னொரு டீட்டெயிலாக வேணும்னாக்கா, அது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பண்ணுவோம், அந்த வீடியோவில் பார்த்துட்டு ஓகேங்களா அந்த பாட்டில் கூட ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ நமக்கு வந்து இந்த பாட்டுக்கு இந்த இது வந்து டைமிஷன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் இப்போ டாப் போர்ஷன்ஸில் வந்து இண்டிகேட் பண்ணுறேன். அண்ட் தென் அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு வந்து என்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துட்டு உடனே ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து டைட்டில் பாக்ஸ் வந்து பார்க்கணுமா இருக்கும். டைட்டில் பாக்ஸ் என்னென்னாக்கா, இப்போ எனக்கு வந்து அந்த டைமிஷன்ஸ் வந்து பாட்டில் இருக்கு அப்ரூவல் ஆகுதா, இந்தியா அதில் இருக்கிற டைமிஷன்ஸ் எல்லாம் செக்ட் ஆகுது, இன்ச்சஸ்ட் இருக்குது, எம்எம்ல இருக்காங்கிறதெல்லாம் ஃபுல் டைட்டில் பாக்ஸ் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு கொடுத்த உடனே நீங்கள் டைரெக்டாக போயிட்டு சாஃப்ட்வேர் அப்ளை பண்ணாமல் அந்த பாட்டு வந்து அப்ரூவல் ஆகிருக்குதா இல்லை, என்ன இதில் வந்து அவங்க குவாலிட்டி செக்கிங் வந்து சொல்லியிருப்பாங்க, டிசைனர் இல்லை சிஓபி அனாலிசிஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி இந்த பாட்டை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து ஹோலாக வந்து இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி டைமிஷன் சேஞ்ச் பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி என்ன இருக்குதான்றது வந்து நம்மளுக்கு வந்து டைட்டில் பாக்ஸாக தெரிஞ்சது. ஃபஸ்ட்டு டைட்டில் பாக்ஸ் பார்க்கணுட்டு அது இப்போ நம்ம வந்து சாம்பிள் எடுத்துக்கிட்டோம், இதுக்கு நம்மளுக்கு வந்து டைட்டில் பாக்ஸ் எதுவும் இண்டிகேட் ஆகுது. ஸோ தட் இந்த பாட்டில் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பிடி டூ ஸ்டேஷனரி ஜா அண்ட் தென் ஒன் ரிக்வஸ்ட் மெட்டாலிக் ஐஎஸ்சி 20 ஐ ஷோன் இன் அதர்வைஸ் அஸ் அ சேஃப் பார்ட் 1 அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து எனக்கு இண்டிகேட் ஆகுதுனாக்கா, எனக்கு வந்து பிடி அண்ணாக்கா எனக்கு வந்து பாட் பார்ட் டூ பார்ட் எனக்கு வேணும் இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் இது வந்து பாட்டு பேர் வந்து எனக்கு ஸ்டேஷனரி ஜா ஒன் ரிக்வயர்ட் இருக்குது, ஒன் ரிக்வயர்மெண்ட். அண்ட் தென் இது வந்துட்டு ஐ ரிக்வயர்ட் இருக்குது. அண்ட் தென் இது வந்து மெட்டாலிக்கில் வந்து பார்ட் வந்து மெட்டாலிக் என்ன மெட்டீரியல் வந்து பண்ணுறாங்க, மெட்டல் மெட்டீரியல் வந்து இண்டிகேட் ஆகும். அண்ட் தென் எஸ்ஏஇ 120 அந்த வந்து மெட்டீரியல் வந்து கோட் வந்து இண்டிகேட் இருக்குது. ஐ ஷோன் இன் அதர் வாய்ஸ் அட் த சேம் ஆஸ் அ பார்ட் 1 அப்படின்றது இண்டிகேட் ஆகிருக்கு. அது வந்து என்னன்னாக்கா, இப்போ இந்த டைமிஷன்ஸ் வந்து இப்போ என்னென்ன இருக்குதோ சேம் ஆஸ் இட் இஸ் ஆகிருக்கு, இன்னொரு பாட்டு கீழே இருக்குது தெரியுமா, இங்கே இண்டிகேட் ஆகிருக்கு. ஸோ தட் இது 1 2 இண்டிகேட் ஆகிருக்கு. இந்த பாட்டு இந்த டைமிஷன்ஸ் என்னென்ன இருக்குதோ ஆஸ் இட் இஸ் ஆஸ் சேமே வந்துட்டு இந்த பாட்டு டைமிஷன்ஸ் இருக்கணும்ன்ற அவங்க வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த இப்போ இதற்கு வந்துட்டு இந்த டைமிஷன்ஸ் வந்து பார்க்கறதா இருந்தாக்கா, நமக்கு வந்து ஒரு ஹோல்டு ஒன்று இருக்குது, அந்த ஹோல்டு வந்துட்டு இருக்குது ஆஸ் இட் இஸ் ஆஸ் எனக்கு வந்து டயர் இருக்குது.
8.5 and then அந்த டயல வந்து எனக்கு இன்னொரு செட்டல் பாயிண்ட் இருக்கு அது 18mm கேட்டாங்க அது M3 into 8 டெப்த் வந்து கொடுத்துருக்காங்க அதே டய 4.8 அண்ட் 6 டெப்த் வந்து கேட்டாங்க ஓகே அண்ட் தென் நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா இந்த பாட்டுக்கு வந்து ஓரளவு ஹைட் 8mm கொடுத்துருக்காங்க அதே இந்த பாட்டில் இந்த பாட்டுக்கு இருக்க டைமென்ஷன்ஸ் வந்து இருக்குது 35mm கேட்டா இருக்குது அதனால் இது விடுத்து எனக்கு வந்து 12mm கேட்டா இருக்குது இந்த பாட்டில் வந்து பார்த்துட்டு அந்த பிரிட்ஜ் இருக்கும் லெங்த் இருக்கும் ஹைட் இருக்கும் 5mm கேட்டா இருக்குது அந்த நம்ம இப்போது ஓகேங்களா அண்ட் தென் இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் பார்ட்ஸ் எடிட்டிங் பண்ணுறது வந்து பார்த்தாச்சு இப்போ பார்ட்ஸ் எடிட்டிங் ஆகிட்ட உடனே நீங்கள் வந்து சாஃப்ட்வேரில் வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் காமன் சாஃப்ட்வேர் வந்து நான் யூஸ் பண்ணுறது லைக் இப்போ வந்து டைமென்ஷன்ஸ் எப்படி ரீட் பண்ணுறதுன்றதான் சொல்லியிருக்கேன் நம்ம அடுத்தது வந்து ஒரு டைம்ஸ் இருக்குது டூல் டெஸ்டிங் பண்ணுறது அந்த டூல் டெஸ்ட்டில் வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அந்த சாஃப்ட்வேரில் வந்துட்டு ஒரு டயக்ராம் எடுத்து அது எப்படி ட்ரா பண்ணலாம் எப்படி அசம்பிள் ஃபுல் அந்த பாட்டை எடுத்து நீட்டாக ட்ராப் பண்ணி அந்த டூடியிலேருந்து த்ரீடி கன்வெர்ட் பண்ணி அதை அதை அசம்பிள் பண்ணி டிராஃப்டிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து பிரிண்டவுட் எடுத்து ஒட்டி ஃபுல் எப்படி பண்ணுறது ஏ டு ஜெட் ஆஃப் தி டூல் டெஸ்ட் எடுத்து நம்ம அந்த லிஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அண்ட் தென் இப்போ வாங்கினது இது பாட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பாட்டு நான் பார்க்கறது இல்லை வந்து நான் ஆக்சிஸில் எடுத்துக்கோ ஓகேவா ஆக்சிஸ் எங்கே வந்து ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுவேன் எனக்கு வந்து இப்போ எனக்கு வந்து நான் வந்து நிறையா டைப்பில் வந்து ட்ராப் பண்ணலாம் ஒன்று என்ன பண்ணுறப்ப ஃப்ரெண்ட் போர்ஷன் ட்ராப் பண்ணி அது பக்கம் எப்படி ட்ராப் பண்ணுவேன் நான் வந்து ஈஸி வேல நான் வந்து கன்வே பண்ணிக்கிறேன் ஈஸி வேலை நான் வந்து எப்படி ட்ராப் பண்ணிக்கிறேன் இந்த போர்ஷன்ஸ் எனக்கு தெரியுமா இந்த போர்ஷன்ஸ் மட்டும் நான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இந்த போர்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணிக்கலாம் அதே நெக்ஸ்ட் கொடுக்கலாம் அவரே சில நான் வந்து ஃப்ரெண்ட் வியூவில் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் அங்கே நான் அதை கொடுத்துறேன்னா கூட ஓகே அப்படி கூட ட்ராப் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் இப்போ எனக்கு இந்த ஃபியூசிக் போர்ஷன் கொடுக்குறதுனால எனக்கு வந்து ஃபியூசிக் கொடுக்கணும் அண்ட் தென் இப்போ வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட் போர்ஷன் ட்ராப் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஆங்கிளெல்லாம் எனக்கு வந்து இது கொஞ்சம் பெண்டாக இருக்க போகிறாங்க இந்த ஆங்கிளெல்லாம் எனக்கு வந்து கண்டிப்பாக முடியும் இருக்கும் ஸோ தட் எனக்கு வந்து சைடு வியூ எடுத்துக்கினாக்கா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த ட்ராப் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா இந்த டயக்ராமில் வந்துட்டு எனக்கு மென்ஷன் பண்ணி வைக்கிறாங்க பாருங்க ஃபஸ்ட் மட்டும் ஒரு லைன் ஒன்று இருக்குது ஒரு லைன் வந்துட்டு எனக்கு 5mm வந்து இண்டிகேட் பண்ணுறேன் 5mm இண்டிகேட் பண்ணுறவங்க அண்ட் தென் எனக்கு ஓவரால் ஹைட் வந்து எனக்கு 18mm இருக்குது ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன் ஓவரால் 18mm வந்து இண்டிகேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இந்த ஸ்டைல் போர்ஷன்ஸை ஃபஸ்ட்டு நான் வந்து இண்டிகேட் பண்ணுறேன் 18mm இண்டிகேட் இருக்குது அண்ட் தென் இந்த போர்ஷன் வந்து எனக்கு வந்து எனக்கு இந்த போர்ஷன் வந்து எனக்கு வந்து இந்த டெவலப்மெண்ட் இது இண்டிகேட் இருக்குது இந்த 12mm வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த 12mm ட்ரா பண்ணிட்டேன் அந்த ஓவரால் 8mm வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கிறேன் அண்ட் தென் இப்போ இந்த போர்ஷன்ஸ் வந்து கீழே பார்த்தோன்னு எனக்கு வந்துட்டு எனக்கு இங்கே வந்து ஒரு பார்ட் ஆஃப் டைமென்ஷன்ஸ் வந்து எனக்கு இண்டிகேட் இருக்குது இந்த இடத்துல பார்த்துட்டு சர்க்கிள் இந்த பார்ட்டை வந்துட்டு எனக்கு எது இண்டிகேட் வந்தப்போ எனக்கு ஒரு வந்து சர்க்கிள் இருக்குது அந்த சர்க்கிள் வந்துட்டு அந்த ஒரு போர்ஷன்ஸ் எனக்கு இண்டிகேட் இருக்குது நான் நார்மலாக வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணி கூட அதை இண்டிகேட் பண்ணிக்கிறேன் அவரே சில போர்ஷன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன் இப்போ நான் இந்த போர்ஷன்ஸ் வந்து நான் எப்படி ட்ரா பண்ணுறேன் இந்த போர்ஷனை வந்து எனக்கு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் அண்ட் தென் இந்த மிட் பாயிண்ட் இருக்குதுங்க எனக்கு வந்து டேஞ்சட் ஆகிற மாதிரி நான் வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன் இந்த பாயிண்ட் வந்து எனக்கு டேஞ்சட் ஆகிற மாதிரி எனக்கு வந்து எனக்கு ஆ சர்க்கிள் எனக்கு வந்து ரேடியஸ் வந்துட்டு எனக்கு ஒரு இண்டிகேட்டர் அண்ட் தென் எனக்கு இண்டிகேட் ஆகிட்டு இந்த பாட்டில் வந்து டேஞ்சட் பண்ணிக்கிறேன் இது வந்து ரேடியஸ் பண்ணிட்டு ஆர் சிக்ஸ் வந்து இண்டிகேட் ஆகிட்டு ஸோ தட் இது ஆர் சிக்ஸ் ட்ராப் பண்ணுறோம் இந்த போர்ஷன்ஸ் டேஞ்சட் ஆகிட்டு இந்த மேலே இருக்கிற போர்ஷன்ஸ் வந்து நான் பண்ணுறேன் அப்போ எனக்கு அது ஒரு கரு ஃபேஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி இண்டிகேட் ஆகும் இந்த மாதிரி அப்போ நான் சர்க்கிள் இதை ட்ராப் பண்ண தருமா சர்க்கிள் ட்ராப் பண்ணுறேன் எனக்கு அந்த போர்ஷன்ஸ் வந்துட்டு நான் வந்து அந்த டச்சாக இருக்கிற பாயிண்ட் வந்து இந்த மாதிரி லைன் வந்து இப்படி டச்சாக இருக்குது ஸோ தட் இந்த லைனில் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி சர்க்கிள் இந்த ஸ்ட்ரைட் லைன் ட்ராப் பண்ணிட்டு அந்த மேலே இருக்கிறது வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன் அதே இந்த போர்ஷன்ஸ் தான் இப்போ வந்துட்டு எனக்கு நெக்ஸ்ட்டு இந்த லைன் வந்து இப்போ ட்ராப் பண்ணிக்கணும் இந்த நீட் இதன் ஓவரால் ஹைட் வந்து இப்போ ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து 35mm ஃபிங்கர் போட்டது இந்த இந்த 35mm ஒரு லைன் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் ஓகேவா 35mm லைன் ட்ராப் பண்ணிட்டு 35mm லைன் இண்டிகேட் ஆகும் நெக்ஸ்ட்டு அந்த எனக்கு இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு அந்த எனக்கு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று இண்டிகேட் ஆச்சு இந்த 35mm ஒரு லைன் ட்ராப் பண்ணிட்டேன் அந்த தென் எனக்கு 35mm எப்படி இண்டிகேட் ஆகிருந்தாக்கா எனக்கு இங்கே பார்க்க எனக்கு கொடுத்துருக்குறாங்க டைமென்ஷன்ஸ் இந்த டைமென்ஷன்ஸோட நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு வந்து கரெக்டாக எனக்கு இங்கேருந்து இந்த 35mm இருக்குது ஸோ தட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இங்கேருந்து எனக்கு இந்த மென்ஷன்ஸ் பண்ணிட்டேன் ஒரு நான் என்ன பண்ணிக்கிறேன் இங்கேருந்து இங்கே 35mm இருக்குது இங்கேருந்து ஒரு 5mm அச்சீவ் பண்ணிக்கிறேன் அப்படி எனக்கு வேண்டாம் எனக்கு வந்து கேட்கறது தான் ஒன்று இருக்குது ஸோ தட் இங்கே பாருங்கள் ஓவரால் ஹைட் வந்து எனக்கு வந்து 8mm இருக்கா 8mm இருக்கு அந்த எனக்கு இந்த பாயிண்ட் வந்து எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு 35 கொடுத்துருக்காங்க ஸோ தட் 35 அந்த இந்த பாயிண்ட் வந்து எனக்கு இந்த கருவு கொடுத்துருக்கா இந்த பாருங்க எனக்கு 30mm கொடுத்துருக்காங்க ஸோ தட் எனக்கு 85-65 கொடுத்துட்ட உடனே எனக்கு வந்து எனக்கு பாட்டு டைமென்ஷன்ஸ் வந்து அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கேட்கல் பண்ணி பார்த்தா அவரே சில அசம்ஷன்ஸ் கூட வந்து கொடுத்துருக்கோம் அந்த எனக்கு இந்த டாப் போர்ஷன்ஸ் எடுத்துக்கணும் டாப் போர்ஷன் வந்து இண்டிகேட் ஆகிருக்கு இந்த டாப் போர்ஷன்ஸ் முடிச்சுன்னா கருவு போர்ஷன் வந்து எனக்கு இண்டிகேட் ஆல்ரெடி இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வந்து இந்த ஐலைட் வந்து
இப்போது எனக்கு இங்கே வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் இந்த டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டிகேட்டர் இருக்குது, எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டிகேட்டர் இருக்குது, இந்த போர்ஷன்ஸ் வந்து எனக்கு எனக்கு வந்து இப்படி இந்த கனெக்டட் கர்வில் வந்து நான் பேலராக எனக்கு வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படிங்களா வந்து போர்ஷன்ஸ் வந்து இப்போ நான் மற்ற வருஷம்னா மட்டும் கரெக்டாக கர்வ்ஸ் வந்து நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு நார்மலாக நம்ம வந்து பெண்கள் ட்ரா பண்ணி அதை அந்த டைமென்ஷன் சொன்னது வந்து அது இண்டிகேட் ஆகிருக்கும். அந்த நெக்ஸ்ட் எனக்கு வந்துட்டு இந்த கனெக்டட் போர்ஷன்ஸில் வந்து இங்கே பாருங்கள், இப்போ நான் இந்த போர்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன், அந்த எனக்கு கரெக்டாக போர்ஷன் கரெக்டாக வந்து இண்டிகேட் ஆகிருக்கேன். ஸோ தட் நான் என்ன பண்ண போட்டிருக்கேன், இங்கே வந்து இங்கே லைன் ஒன்று வச்சுட்டேன், அந்த லைன் வந்து இப்போ வச்சுக்கணும் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேனாக்கா நான் இந்த ட்ராயிங் வரேன், இப்போ இந்த போர்ஷன்ஸ் எடுத்து தருவா எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இங்கே இந்த பாயிண்ட் அப்படி கூட எடுத்துக்கணும் டுவெல் எம்எம் இண்டிகேட் ஆகும். ஸோ தட் நான் பண்ணுறேன், இங்கே வந்து எனக்கு ஒரு டுவெல் எம்எம் இண்டிகேட் ட்ரா பண்ணுறேன், அந்த எனக்கு இந்த ஹைட் வந்து எனக்கு 35 mm வந்து நான் இண்டிகேட் பண்ணுறேன் ஓகே. இந்த 35 mm இண்டிகேட் பண்ணுறதுன்னா இந்த போர்ஷன்ஸ் அப்புறம் இங்கே இந்த 12 mm வந்து இந்த இண்டிகேட் இருக்குது, ஸோ தட் இந்த கவர் போர்ஷன் வந்து டெவலப் பண்ணுறேன். அண்ட் தென் இப்போ எனக்கு வந்து 5 mm இண்டிகேட் இருக்குது, ஸோ தட் இந்த போர்ஷன்ஸ் வந்து இந்த கவர் போர்ஷன் வந்து இண்டிகேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ட்ராயிங்கில் வந்துட்டு நம்ம வந்து அசம்ஷன் போர்ஷனால் ட்ரா பண்ணுறேன், எந்த டைவிஷனாக கொடுக்குதோ அதை வந்து நம்ம அசம்ஷன் பண்ணிக்கலாம். அந்த பாட்டுக்கு வந்து இவ்வளோ இருக்கும் 3 mm 5 mm வந்து நம்ம அசம்ஷன் வந்து நம்ம வச்சு இண்டிகேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இப்போ இந்த பாட்டுக்கு வந்து நான் ட்ரா பண்ணுறோன்னே எனக்கு வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து இண்டிகேட் பண்ணாக்கா இப்போ இந்த கவர் போர்ஷன்ஸ் இருக்காங்க நான் ட்ரா பண்ணி ஃபுல்லேட் கவர் பண்ணிக்கிறேன், இந்த ரவுண்டு கவர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து எனக்கு ஆல்ரெடி நான் வந்து இப்போ தரப்பட்ட 5 mm ட்ரா பண்ணி எனக்கு கொடுத்தேன், அதை எனக்கு கவர் போர்ஷன் ஷோ பண்ணி இந்த வேலை கொடுத்து இந்த போர்ஷன்ஸாக ட்ரா பண்ணேன். இப்போது இந்த பாட்டை வந்து நான் 12 mm நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன் ஓகேங்களா. இந்த போர்ஷன்ஸ் வந்து நான் 12 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன், அதனால் எனக்கு இந்த போர்ஷன்ஸ் எப்படி இண்டிகேட் ஆச்சோ அதே மாதிரி வந்துட்டு எனக்கு இந்த வியூவில் வந்து இது இண்டிகேட் ஆகும் ஓகேங்களா. இப்போ இந்த 3D டைமென்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இண்டிகேட் ஆகும் ஓகே. அண்ட் தென் இப்போ வந்து நம்ம இந்த ட்ராயிங்கில் வந்துட்டு இப்படி இண்டிகேட் ஆகிட்டோம், இந்த 12 போர்ஷன்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதை பார்க்க போகிறது அந்த பாட்டில் வந்துட்டு சொல்லி திரும்ப அந்த ஹோல் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். அந்த ஹோலை ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு இங்கே R6 இண்டிகேட் ஆகிட்டு, அதாவது எனக்கு வந்து ரேடியஸ் 6 mm இண்டிகேட் ஆகிட்டோம், அந்த தென் M3 × 8 டெப்த் தருவாங்க. சரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, இங்கே நார்மலாக வந்துட்டு நான் R6 ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன், R6 ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறேன். அந்த நான் அந்த சர்க்கிள்க்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் ஹோலாக இருக்கா என்ன ஹோலாக இருக்குதோ கொடுத்துருக்கோம். ஃபுல் ஹோலாக இருந்தால் டைமிஷன்ஸ் வந்து எனக்கு கிட்டே அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், பாட்டில் நம்ம வந்து கொடுப்போம். அதனால் இப்போ நார்மலாக வந்துட்டு நான் கொஞ்சம் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரோட் பண்ணிக்கிறோம், ஒரு 10 mm எனக்கு பாட்டு வந்து எடுத்து டோட்டலாக இருக்கு வந்து பேஷன் கொடுத்துருக்கோம், 5 mm கட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் நான் கொடுத்துருக்கோம் இந்த சிக்ஸ்க்கு வந்து ஃபுல் ஹோல் பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு பாட்டுக்கு வந்து பாட்டு மட்டும் இண்டிகேட் பண்ணிக்கிறோம் ஓகே. அதே இந்த ஷெடட் ப்ரொவிஷன்ஸ் எடுத்துகிட்டு பார்த்தா ஃபுல் ஹோல் ஆகிட்டு பண்ணிக்கிறேன், சரி கரெக்டாக 6 mm ஃபுல் ஹோல் பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் எனக்கு வந்து இன்னொரு போர்ஷன்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க, இன்னொரு சர்க்கிள் வந்து எனக்கு இண்டிகேட் ஆகிறது, அந்த சர்க்கிள் வந்துட்டு எனக்கு M3 × 8 டெப்த் இருக்கிறது சுக்கத்தினா இருக்கும், M3 ஒரு சர்க்கிள் நீங்கள் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த அந்த டெப்த்து மட்டும் 8 mm மட்டும் இண்டிகேட் ஆகிருக்கும், நீங்கள் கிளியர் கட்டாக இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து M6 இண்டிகேட் ஆகிருக்கு, அதை நீங்கள் M8 இண்டிகேட் ஆகிருக்கும் கிளியர் கட்டாக இருந்தாலும் பார்த்துக்கோ வந்து இண்டிகேட் ஆகுது. அதே நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு இந்த போர்ஷன்ஸ் வந்து ட்ரா பண்ணுறதும் கிளியர் ஆகிறது, இங்கே பாருங்க M6 இண்டிகேட் ஆகி M3 சர்க்கிள் வந்து டெப்த்து 3 mm வந்து இண்டிகேட் ஆகிருக்கும் 8 mm. அந்த நெக்ஸ்ட் இப்போ பார்க்கறதுக்கு டாப்பில் இருக்கிற போர்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அந்த இந்த டாப்பில் இருக்கிற போர்ஷன்ஸ் வந்துட்டு நான் ட்ரா பண்ணுறது வந்து எனக்கு எப்படி நான் ட்ரா பண்ணுறேன்னாக்கா அந்த சேம் ஆசிட் நார்மலாக தான் நான் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஃபஸ்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு டயர் 8.5 இப்போ எனக்கு இந்த டயா 8.5 ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறேன், அந்த டயா 8.5 சர்க்கிள் ட்ரா பண்ணுற உடனே எனக்கு வந்துட்டு அந்த M8 × 2 ஓல் சர்க்கிள் இண்டிகேட் ஆகிருக்கு, M8 × 2 ஓல் சர்க்கிள் இண்டிகேட் ஆகிருக்கு, எனக்கு 8.5 ஒன்று இருக்குது, 8 ஒன்று இருக்குது. இதில் என்ன பண்ணுறேன்னா இந்த போர்ஷன்ஸை வச்சு எனக்கு M8 × 2 ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கும், அப்படியே வந்து 8.5 ஒன்று ட்ரா பண்ணேன். இப்போ நான் 8 சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன், இந்த போர்ஷன்ஸை வந்து எனக்கு இந்த மாதிரி கவர் ஆகுது ஓகேங்களா. அதே இந்த போர்ஷன்ஸ் வந்து எனக்கு அந்த கவர் ஆகும். அந்த நெக்ஸ்ட் எனக்கு வந்து இது வந்து அவங்க வேறு சொல்லியிருக்காங்கப்போ எனக்கு வந்து ஹோல் பார்ட்டு இந்த ஹோல் பார்ட் வந்துட்டு எனக்கு வந்து ஃபுல் M82 எனக்கு டெப்டோ எம்ஐடி இண்டிகேட் ஆகல, ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன் இந்த போர்ஷன்ஸை வச்சுக்கிறேன் நான் வந்துட்டு உள்ளே இண்டெப்த்துக்கு வந்து நான் வெள்ளமே வந்து இண்டிகேட்டேன் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஒர்க் பண்ணிக்கிறேன். அதனால் தெரிஞ்சு வந்து ஒரு இந்த போர்ஷன்ஸ் வந்துட்டு நான் பாதியாக இருக்கேன் அதை வந்து எனக்கு எப்போ தெரியுமா இந்த போர்ஷன்ஸாக இந்த கர்வ் போர்ஷன்ஸ் வந்துட்டு நான் வந்து இது ஃபுல் எக்ஸ்ட்ரூட் பண்ணி நீங்கள் ஒரு கட் போர்ஷன்ஸ் பண்ணிக்கிறேன், ஃபுல் ஹோல்வாக வந்து எடுத்துக்கிறேன் இந்த போர்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கட்டும். அந்த நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பார்ட்டுக்கும் எனக்கு வந்து ஹைட் இண்டிகேட் பண்ணிக்கிறேன், 35 mm இண்டிகேட் ஆகிருக்கும்.
கிட்டத்தட்ட இந்த பார்ட்ல இருந்து இந்த பார்ட்டுக்கு எனக்கு கொஞ்சம் ஹைட் இண்டிகேட் பண்ணுறேன், அந்த ஹைட் இண்டிகேட் பண்ணுவோம்னா எனக்கு அந்த டைமென்ஷன்ஸ் வந்து இந்த போர்ஷன்ஸ் வந்து இண்டிகேட் ஆகும். பட் இந்த கரண்ட் கரெக்டர் இந்த ஃபிட் போர்ஷன்ஸ் வந்து எனக்கு அது ட்ராப் பண்ணுறது என்னன்னாக்கா எனக்கு அந்த நீங்கள் 35 அந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு சாஃப்ட்வேர்ல இது வந்து ட்ராப் பண்ணி இது எப்படி போகுது அந்த எப்படி ஃபுல் அப்டேட் பண்ணுறது இதுக்கு ப்ரொஜெக்ஷன் டைமர் கொடுக்குறதுன்றத பார்க்கணும். ஓகேங்களா? அண்ட் திஸ் இஸ் சென் ஆஃப் சந்தோஷ் டு கேட் நெஸ்ட் நகர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.